சர்க்கரை நோய் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் சர்க்கரை நோய் வந்து சர்க்கரை அளவு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் கண்ட்ரோலாக இருந்தாலுமே சர்க்கரை நோய் வந்தவுடனேயே உங்கள் இரத்த குழாயுடைய வயசு வந்து பத்து வயசு கூடிடுது உங்களுக்கு நாற்பது வயசு இன்றைக்கி இன்றைக்கி உங்களுக்கு சர்க்கரை அளவு நானூ முந்நூற்றம்பது இருக்குதுன்னு இப்போ டயக்னோஸ் பண்ணி நீ வர டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணாங்கன்னா உங்கள் இரத்த குழாய் வயசு வந்து ஐம்பது அப்போ ஐம்பது வயசில் வர்றவங்களுக்கான வேதியெல்லாம் அவங்களுக்கு வரும் அப்போ அதுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒன்று முன்னால் வந்திருக்கணும் அல்லது பின்னால் வரும் அப்போ அதுக்குரிய கண்ட்ரோல் பண்ணுற டார்கெட் இருக்குது அது அதுக்குரிய மாத்திரையை போட்டுக்கணும் சுகரு அதுக்குரிய டார்கெட் இருக்குது பெருமயத்தில் சுகருனா நூற்றி முப்பதுக்கு கீழே சாப்பிட்ட பாருங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி எண்பது அதுக்கு கீழே இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி டார்கெட் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ஜாப்பில் இருக்க முடியும் இல்லைனா தூக்கிடுவாங்க ஒரே தூக்காக தூக்கிடுவாங்க ஆனால் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோமா அதை மாத்திரை அப்படியே நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும் பீரியாடிக்கலாம் செக்கப் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லார மாதிரி தான் நமக்கும் காம்ப்ளிகேஷன் வரும் இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால கிட்னி ப்ராப்ளம் வராது ஒரு சர்க்கரை நோய் உங்களை கண்டுபிடிக்கும்னாலே கூட அஞ்சு வருஷம் உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம் அப்போ சிலருக்கு சர்க்கரை நோய் கண்டுபிடிச்சி முதல்லையே ஒரு யூரியனில் அல்பமீன் பாசிட்டிவ் மைக்ரோ அல்பமீன் பாசிட்டிவ் பாங்க புரத புரதம் நீர் நீரில் வருது அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே உங்கள் ரத்த குழாயில் சேஞ்சஸ் வந்து இப்போது கிட்னியில் உள்ள கிட்னியில் பேக் ஆஃப் பிளட் வெசல் தானே ரத்த குழாய் தான் இங்கேருந்து போய் உள்ளே போய் ஒரு குலாமர் அங்கே ஃபில்டர் இருக்குது அந்த ஃபில்டருக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்து அந்த உப்பு சத்துக்கள்லாம் விட்டுட்டு திரும்ப வெளியில் வருது இல்லாத உப்புக்கு விட்டுருது தேவையான உப்பை திரும்ப ரீ பண்ணி எடுத்துக்குது கிட்னி இதுதான் அந்த ஃபங்க்ஷன் அப்போ சக்கரை அளவு கரெக்ட் கரெக்டாக இல்லைன்னா ரத்த குழாய்க்குள்ள ரத்தம் ஓடுறதுக்கு பதிலாக சக்கரை தண்ணி ஓடுது அப்போ ஃபில்ட்ரு கெட்டு போகும்ல நீங்கள் ஒரு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்க ஒரு ஒரு ஃபில்ட்ரு வச்சுருக்கீங்க அது தண்ணி ஊற்றினா சரல் ஃபில்டர் ஆகி ஓடி வந்துடுது அதே இதில் விளக்கெண்ணையை போட்டு ஃபில்ட்ரு பண்ணா இல்லைனா சர்க்கரையை போட்டு கரைச்சி குளு குழுன்னு வச்சு ஃபில்ட்ரு பண்ணா ஃபில்ட்ரு கெட்டு போகும்ல இதே மாதிரி உங்கள் கட்டி உங்களுக்கு ஒரு சசப்டபிலிட்டி இருக்குது உங்கள் ஜெனட்டிக் கேரக்டர் இருக்குது அண்ட் டிட்டர்மினிங் ஃபேக்ட்ரு உங்களுக்கு எப்போ கிட்னி பாதிப்பு வரும்ங்கிறது ஜி உங்களுக்கு சில ஃபேமிலிஸில் வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும் சக்கரை வந்தவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும் சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் எல்லாமே ரத்த குழாய் ரிலேட்டடாக வரக்கூடிய வியாதி இது மைக்ரோவேஸ்குலார் காம்ப்ளிகேஷன் சின்ன ரத்த குழாய்களில் பாதிப்பு வரதுனால கிட்னி ப்ராப்ளம் வரலாம் காலில் பாதிப்பு வரலாம் அல்லது கண் ரெட்டினா விழித்திரையில் பாதிப்பு வந்து பார்வை இழப்பு ஏற்படலாம் அந்த மாதிரி இந்த மூணும் சின்ன ரத்த குழாய் பாதிப்பில் வருது பெரிய ரத்த குழாய் பாதிப்பில் வருது ஹார்ட்டில் உள்ள பெரிய ரத்த குழாய் இடப்பு வந்ததுனா ஹார்ட் அட்டாக் வரலாம் அல்லது மூளையில் இரத்த குழாயில் அடப்போந்தால் பக்கவாதம் வரலாம் இதுதான் இது எல்லாமே இரத்த குழாய்களில் பாதிப்பு வரனால இரத்த குழாய் எப்போ நல்லாயிருக்கும் சர்க்கரை அளவை கரெக்டாக வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் சர்க்கரைக்கான மருந்துகளை நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து ப்ரெஷர் மாத்திரையை சாப்பிட்றதுனால கிட்னியில் பாதிப்பு வராது ஏன்னா சும்மா ஒன்று மாத்திரையை உங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுக்கல அதுக்கு எவ்வளவோ ஸ்டடீஸ்லாம் கொண்டு வந்து கிட்னி பாதுகாப்பு இருக்கணும் அந்த மாத்திரை கொடுக்கணுங்கு இருதயத்தில் நோய் வரக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறையா பாதுகாப்பான அந்த ஸ்டடீஸ் எல்லாம் பா பார்த்து ஸ்டடி பண்ணி சப்மிட் பண்ணி அதை சயின்டிஃபிக் கமிட்டி அக்செப்ட் பண்ணி அப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு வருது மார்க்கெட் வந்த மார்க்கெட்டிங் சர்வே போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேன்னு இருக்குது இங்கேயும் ஒரு ஆயிரம் பேர் கொடுத்து அவங்களில் என்ன சைடு எஃபெக்ட் வருது அதெல்லாம் பார்த்து இது கிட்னி பாதிப்பு வராதது அப்படின்னு சர்டிஃபை பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வருது அதனால் மாத்திரைனால சைடு எஃபெக்ட் வர வேண்டாம் அந்த ஆராய்ச்சியெலாம் நமக்கு தேவையில்லை கண்ட்ரோலாக வைக்கிறீங்களா அதான் பிரச்சனை மாத்திரையில் கண் மாத்திரை எந்த மாத்திரை கண்ட்ரோல் அடுத்த மாத்திரை அதுவும் கண்ட்ரோல் இல்லையா அதுவும் அடுத்த மாத்திரை இது எவ்வளோ போட்டாலும் மாத்திரை போட்டாலும் ஒன்றும் ஒப்பேர் இல்லையா மூட்டை கட்டி தூர போட்டுட்டு இன்சுலின் சுகர் டார்கெட்டு கீழே இருக்கணும் அவ்வளோதான் பிபி மாத்திரை இந்த மாத்திரை போட்டு சரியில்லை அந்த மாத்திரை போட்டு சரியில்லைனா அதுக்குரிய பொட்டன்சி கூடின மாத்திரை போட்டு அந்த கிட்னியும் பாதுகாக்கக்கூடிய அந்த சக்கரை நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் மாத்திரை இருக்குது அதை போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்னி பாதிப்பு வராது மாத்திரையினால் கிட்னி பாதிப்பு வராது சர்க்கரை ஒன்று கட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருக்கணும் அல்லது ப்ரெஷர் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் இந்த ரெண்டு தான் முக்கியம் ரெண்டும் கட்டுப்பாடு இல்லைனா சீக்கிரமாக கிட்னி பாதிப்பு வரலாம்